Hi dear friends, welcome to Village Teaching Vaathi. நல்ல மனித நேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்எல்சி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஷிப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமானவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இருக்கிற கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரேடுக்கு என்னென்ன வேகன்சின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், பேத்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வேகன்சி. இதுக்கு நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், பயாலஜி சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மாதம் ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஃபஸ்ட்டு 12 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,766 ரூபா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் தராங்க. அடுத்த 3 மாதத்துக்கு, சரிங்களா, அதாவது லாஸ்ட் 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,019 ரூபா ஸ்டைஃபண்ட் தராங்க, சரிங்களா? இதுதான் வந்து இந்த 15 மாதத்துக்கான ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், செகண்ட்லேருந்து ஃபிட்டர் ட்ரேடுக்கு வந்து 125 வேகன்சி, டர்னருக்கு வந்து 50 வேகன்சி, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு 122 வேகன்சி, எலக்ட்ரீஷியன் 172 வேகன்சி, வயர்மேன் 124 வேகன்சி, மெக்கானிக்கல் டீசல் 10 வேகன்சி, மெக்கானிக் டிராக்டர் 5 வேகன்சி, கார்பண்டர் 5 வேகன்சி, பிளம்பர் 5 வேகன்சி, ஸ்டெனோகிராஃபர் 20 வேகன்சி, வெல்டர் 122 வேகன்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 39 வேகன்சி. மொத்தமாக எல்லாத்துக்குமே சேர்த்து 803 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த சீல் நம்பர் 2-13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷ்னல் லெவல் இல்லை ஸ்டேட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,019 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் வயசு தான் சொல்லியிருக்காங்க, அதாவது 14 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க இல்லை ட்ரைனிங் வந்து போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ரெண்டிஷிப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணியிருக்கணும், அதாவது அப்ரெண்டிஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அப்ரெண்டிஷிப் india.government.in வெப்சைட்டில் நீங்கள் கண்டிப்பாக என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதே போல் ஓபி சர்டிஃபிகேட், அதில் அதுக்கு கீழே வரவங்க வந்து கண்டிப்பாக ஓபி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடு மட்டும்தான், அதாவது ட்ரைனிங் மட்டும்தான், உங்களுக்கு வந்து எந்த விதமான வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் மட்டும்தான், சரிங்களா? அதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கூட மொபைல் நம்பர் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அப்ரெண்டிஷிப் india.government அதில் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்எல்சியோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு கேரியர் செக்ஷனில் அங்கே வந்து லிங்க் இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும், சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு அது கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட நாங்கள் என்ன பண்ணோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு 13 நவம்பர் 2024 அந்த டேட்டுக்குள்ளே ஈவினிங் 5 o'clock, சரிங்களா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், சரிங்களா? அதாவது இந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் பண்ணணும், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணதை பிரிண்ட் எடுத்து கூட வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு, அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், 13 நவம்பர் ஈவினிங் 5 o'clock ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 10 லிஸ்ட்டு இருக்குது, உங்களுக்கு எதெல்லாம் அப்ளிகேபிளோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கிற டேட் வந்து பார்த்திங்கன்னா 24 அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரிங்களா? அதாவது இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு 6 நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஈவினிங் 5 o'clock, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் அந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சாங்க இல்லையா போஸ்ட் மூலயமா, அது வந்து 11 நவம்பருக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 21 நவம்பர் அன்றைக்கி வந்து வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 நவம்பர்லேருந்து 30 நவம்பரில் வந்து நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. அப்புறம் வந்து டெம்பரரி செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட், சரிங்களா, டெம்பரரியாக செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தாரர்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா 7 டிசம்பர் அன்றைக்கி வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக, சரிங்களா, எப்போ வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்கன்னா 11-12 அதாவது டிசம்பர், சரிங்களா, 11 டிசம்பர் அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான தேதிகள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து என்எல்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டை
செக் பண்ணிகிட்டே இருங்க, ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்எல்சி நிறுவனம் அறிவித்தேன் அப்ரெண்டிஷிப் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. முக்கியமாக நீங்கள் வந்து என்ன ட்ரேடில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வேகன்சி செக் பண்ணிக்கோங்க. வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வந்து வேகன்சியை கம்யூனிட்டி வைஸ் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மிஸ்டேக் இல்லாமல் ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஷிப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.